இயற்கை நேசிப்பவர்கள் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருந்துச்சு, அதை நானே மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜனவரியில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட 6வது வால்யூம், அதுக்கப்புறம் மறந்துட்டேன் நானுமே. ஓகே, இன்றைக்கி அதோட 7வது வால்யூம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் விண்வெளி பற்றின ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, நேச்சருக்குள்ளே போகலாம் இல்லை ஸ்பேஸ்க்குள்ளே போகலாம். பறந்து விரிஞ்ச விண்வெளி. விண்வெளிக்கு ஒரு முடிவு இருக்குன்னு இதுவரைக்கும் யாராலையும் சொல்லப்படலை. ஆச்சரியங்கள், அற்புதங்கள், மர்மங்கள் எல்லாம் நிறைஞ்ச இடம். சரி விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ பெரிய விண்வெளி இது, ஆனால் இந்த விண்வெளி மொத்தமும் எப்பவுமே எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக டின் ட்ராப் சைலன்ஸில் தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா விண்வெளியில் எந்த வளிமண்டலமும் கிடையாது. நெப்டியூன் கிரகம் சூரியனை நீள்வட்ட பாதையில் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு நம்ம உலக நேரப்படி 165 ஆண்டுகள் ஆகுமா? இந்த விண்வெளியில் மொத்தமாக எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. விண்வெளியோட சராசரி வெப்பநிலை 2.7 கெல்வின், அதாவது சுமார் 455 டிகிரி ஃபாரன்ஹீட். வியாழன் கிரகத்தோட நிலாவான அயோவில் எரிமலை வெடிப்புகள் காணப்படுது. நம்ம சூரிய கிரகத்தில் மிகவும் வெப்பமான கிரகம் வெள்ளி. புதன் தானே சூரியன் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் எப்படி வெள்ளியில் இவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காரணம் புதன் கிரகத்துலேயும் வளிமண்டலம் கிடையாது. வெள்ளி கிரகத்தோட சராசரி வெப்பநிலை 450 டிகிரி செல்சியஸ். நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போது வானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும், இதே செவ்வாய் கிரகத்தில் சூரியன் மறையும் போது நீல நிறத்தில் காட்சியளிக்கும். செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய எரிமலை ஒன்று இருக்குது, இது எவ்வளோ பெருசுன்னா நம்ம பூமியில் இருக்கிற எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு பெருசு. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் சுமார் செவ்வாய் கிரகத்தோட அளவுல ஒரு பெரிய பாறை நம்ம பூமியை வந்து மோதிச்சு. மோதினதுக்கு அப்புறம் பூமியிலிருந்து ஏராளமான பொருட்கள் விண்வெளியில் தூக்கி வீசப்பட்டுச்சு, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம பூமிக்கு ஒரு நிலா உருவாச்சு. 55 காண்கிரி என்று அழைக்கப்படுற ஒரு கிரகம் இது, நம்ம பூமியை விட 8 மடங்கு பெருசு. இந்த கிரகத்தோட மேற்பரப்பு கிராஃபைட் மற்றும் வைரங்களால் இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. ஒருவேளை அந்த கிரகம் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம மனுஷங்கள்லாம் போய் இந்நேரம் எல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. வெள்ளி கிரகத்தில் ஒரு நாளுங்கிறது நம்ம பூமி கணக்குப்படி 116 நாட்கள். நியூட்ரான் நட்சத்திரங்களால் நொடிக்கு 600 முறை சுழல முடியும். விண்வெளியில் 1 மணி நேரங்கிறது நம்ம பூமியில் 7 ஆண்டுகள். நம்ம சூரிய குடும்பத்தில் 2வது மிகப்பெரிய கோள் சனி. வியாழன் கிரகத்தில் மொத்தம் 79 நிலாக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 6000 செயற்கைக்கோள்கள் நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சூரியனோட வயசு 4.603 பில்லியன் இயர்ஸ். நம்ம பூமியோட வயசு 4.543 பில்லியன் இயர்ஸ். நம்மளோட நிலாவில் காலடி தடங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு அப்படியே இருக்குமா? வானியற்பியல் அறிவியல் பேராசிரியர் ஜே ரிச்சர்ட் காட் அவரோட கோப்பர்னிக்கன் அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா, மனித இனத்தால் இன்னும் 7.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு உயிர் வாழ முடியும், இப்போ இருக்கிற இதே பூமியில் தான் வாழ முடியுமே தவிர மற்ற கிரகங்களில் ஒருபோதும் குடியேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது சாத்தியமாகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. என்னோட கருத்துப்படி அது சாத்தியமே ஆக வேண்டாம். பூமியை நம்ம படுத்தின பாடு போதும், அதையும் தாண்டி வேற கிரகத்தில் போய் மனுஷன் கால் வச்சா அந்த கிரகமும் நம்ம பூமி மாதிரியே தான் வீணாக போயிடும். அதுதான் உண்மை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்பேஸ் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு. விண்வெளி சுற்றுலா வேற இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போக போக இது அதிகமாயிரும், அந்த அமைதியும் இனிமேல் அந்த இடத்துல இருக்காது. வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துச்சேன்னா அவ்வளோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, கண்டிப்பாக ஸ்பேஸ் பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பேஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மைதீன் ஷேக் கேட்டிருந்தாரு டாப் 10 எறும்புகள் பற்றி போடுங்கன்னு. நான் மறக்கலை, ஞாபகம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ அதே போடுறேன் நண்பா. ஓகே, மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.